Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுறுத்துதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாய். பாரதி வாக்கு. ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் இசைக்கவியை கேளுங்கள் தொடர் நிகழ்ச்சியின் பதினாறாவது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். எனக்கே எத்தனை நிகழ்ச்சிகள் ஆயின என்பது மறந்து போய்விட்டது. ஏனென்றால் தமிழ்நாடு இருக்கின்ற நிலைமையில் ஒரு தனிப்பட்ட தமிழ் கவிஞனுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அவனுடைய கவிதைகளையும் பாடல்களையும் சொல்வதற்கு ஒரு மேடை கிடைப்பது என்பது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இது வரலாறு காணாத ஒரு நிகழ்ச்சி என்றே நான் சொல்கிறேன். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி எப்பொழுதும் திரு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களுக்கும் பாரதி வித்யா பவன் திரு ராமசாமி அவர்களுக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களாகி உங்களுக்கும் என்னுடைய நன்றி எப்பொழுதும் உரியது. இதை நான் ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லவில்லை, நெஞ்சினுடைய அடித்தளத்திலிருந்து உணர்ந்து சொல்லுகிறேன். ஒரு கவிஞனாக இருந்து பார்த்தால்தான் தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட கவிஞனுக்கு கொடுக்கப்படுகின்ற நிகழ்ச்சி என்பது எப்பேற்பட்ட வெகுமதி என்பது உங்களுக்கு புரியும். இனி இந்த அரங்கம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் வசம். முதல்ல ரமணனுடைய ஒரு பாட்டு, நாராயணன் மேல ஒரு பாட்டோட ஆரம்பிக்கும். சரணம் சரணம் ஸ்ரீமன்நாராயண சரணம் சரணம் ஸ்ரீமன் நாராயண
சரணம் ஸ்ரீமன் நாராயணா, சரணம் ஸ்ரீமன் நாராயணா, சரணம் ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஓம் நாராயணா, நாராயணா ஓம் நாராயணா. பதக்கமலம் மதை பணிந்த கணம் பதக்கமலம் மதை பணிந்த கணம் இந்த பாவை மனம் முந்தன் துளசிதளம். பதக்கமலம் மதை பணிந்த கணம் இந்த பாவை மனம் முந்தன் துளசிதளம். சரணம் ஸ்ரீமன் நாராயணா, சரணம் ஸ்ரீமன் நாராயணா, சரணம் ஸ்ரீமன் நாராயணா, சரணம் ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஓம் நாராயணா, நாராயணா ஓம் நாராயணா. ஆயிரம் ஆயிரம் பிறவிகள் வந்தாலும் ஆனந்தம் கோவிந்தன் பாதாரவிந்தம். ஆயிரம் ஆயிரம் பிறவிகள் வந்தாலும் ஆனந்தம் கோவிந்தன் பாதாரவிந்தம். மாதவனே உந்தன் மணிக்குழல் நாதம், மாதவனே உந்தன் மணிக்குழல் நாதம். மரணம் வந்தாலும் மனமெங்கும் அலை மோதும் மாதவனே உந்தன் மணிக்குழல் நாதம். மரணம் வந்தாலும் மனமெங்கும் அலை மோதும் சரணம் ஸ்ரீமன் நாராயணா, சரணம் ஸ்ரீமன் நாராயணா, சரணம் ஸ்ரீமன் நாராயணா, சரணம் ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஓம் நாராயணா, நாராயணா ஓம் நாராயணா, சரணம் சரணம் ஸ்ரீமன் நாராயணம். இன்றைய மாலை பொழுதில் ஒரு கவிஞனுடைய ஒரு வீதி பாடகனுடைய கவிதைகளையும் பாடல்களையும் கேட்க இத்தனை பேர் வந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஐபிஎல்ல ரொம்ப முக்கியமான மேட்ச் இன்னைக்கு. சில பேர் முள்ளு மேல உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்துருப்பாங்க. இன்னைக்கு வேணா 7:30 முடிச்சிருங்களேன்ட்டு நெருங்கிய நண்பர்கள் விண்ணப்பம் கொடுத்தாங்க. அப்படி முடியுமா? எப்ப முடியுமோ அப்ப முடியும், நேரத்துக்கு முடியும். ரமணன் வாங்க. ராம் இந்த ப்ரோக்ராம் இசைக்கவியை கேளுங்கள். ரமணன் சொல்ற மாதிரி ஒரு கவிதை பாட்டு அதுக்காக மட்டும் வந்து சேர்றதுங்கிறது நடக்காதது. இங்கே சேர்ந்துருக்கிறவங்க எல்லாருமே, நாம் எல்லாருமே வந்து ஒரு ரமணன் அப்படிங்கிற ஒரு மனிதன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். அவர்கிட்ட இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே அதிகம் பேர் வந்திருக்கிறோமே தவிர, கவிதை பாட்டு அப்படிங்கிறது வந்து பல பேர் கவிதை சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட நமக்கு ஒவ்வொரு ஈர்ப்பு இருக்குது. பெரிய நடிகர்கள்கிட்ட அவங்களோட நடிப்புக்காக ஈர்ப்பு, பேச்சாளர்கள்கிட்ட பேச்சு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ஈர்ப்பு. ரமணனை பொறுத்த வரைக்கும், இந்த இசைக்கவியை கேளுங்கள்ங்கிற இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும், இங்கே வந்திருக்கிறவா எல்லாருமே என்னையும் சேர்த்து தான் நம்மளை மாதிரியே இருக்கார். ஆனால் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த வித்தியாச அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த வெங்காயத்தை தோலிச்சு பார்க்குற ப்ராசஸ் தான் இந்த 16 அமர்வுகளும். ஒரு விதத்தில் பார்த்தானா இந்த கவிதையும் பாட்டும் அதை வந்து ஒரு ஒரு பாதையாக ஒரு இதுவாக வச்சுட்டு பாதையாக வச்சுட்டு இதுல இவங்க கிட்ட என்ன வித்தியாசமா இருக்கு அப்படிங்கற பாக்குறது தான் அப்படின்னு எனக்கு தோன்றது. உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் உளறி திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது.
அதனால பல அமர்வுகள் அவருடைய நண்பர்கள் வந்தாங்க, தெரிஞ்சவங்க, அவருடைய ரசிகர்கள், ஒவ்வொருத்தர் கூடயும் நடக்கிற அமர்வு. அதுல நான் இதுல நான் வந்து உங்களை மாதிரியே அவரை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். 39 வருஷங்கள் ஆயிடுத்து. அதுல நான் பார்த்த வித்தியாசமான சில விஷயங்களை வந்து இன்னைக்கு அதை பத்தி பேசி அதை ஒட்டி வர பாட்டு கவிதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் பி ஓகே வித் யூ எல்லார்டையும். அதுதான் அதுல ஒரு சாதகனா, ஆன்மீக சாதகன் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோன்னா ரொம்ப 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 கமிட்டட். அதான் என்னுடைய முதல் 400 அமரனும் சேர்ந்து நடத்தின முதல் அமர்வுலயே சொன்னேன், என்னை பார்த்து அவர் பேசின முதல் வார்த்தையை, நான் வந்து என் வாழ்க்கையில பராசக்தியை பார்க்கணும்னு இருக்கேன், அதுதான் முதல் வார்த்தை. அதாவது பெண் பார்க்க வந்திருக்காரு அப்ப சொன்ன வார்த்தை எங்கேயோ போயிடுத்து. பட் அது அந்த ரோல் ஒன்று கமிட்டடா எப்பவுமே. அதுல இங்கேருந்து விசாகப்பட்டினம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனப்போ 16 மணி நேரம் வேலை இருக்கும், ஒரு நாளைக்கு 16 hours. அதுக்கு முன்னாடி சேல்ஸ் ரெப்பா இருந்தப்போ ஒரு நாளைக்கு 60 kilometers சைக்கிளில் போகணும் பெங்களூர்லலாம். அந்த மாதிரி கடினமான வேலை. அதுல ஒரு நாளைக்கு 4 மணி நேரமாவது தியானம் உட்காராம இருந்ததே கிடையாது. அந்த கமிட்மெண்ட் எல்லாம் அது பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அதுல ஒரு சாதகனா குருவை எப்படி பாக்குறாரு அப்படிங்கிறது இந்த பாட்டு கவிதை. இந்த கவிதை 2001 ஜனவரி ஜூன் மாதம் எழுதியிருக்கேன் விசாகப்பட்டினத்துல. என் குருநாதரை சந்தித்து சில வருடங்கள் ஆன பிறகு, தேனாய் இனிக்கின்றாய், தேனாய் நிலைக்கின்றாய், தேனாய் இனிப்பு ஏற்றி தேற்றுகின்றாய், வானாக நீ இருக்க வையமாய் நான் மிதக்க இன்னும் என்ன போயிருக்க வேறு புகழ் என்பா. தேனினுடைய தன்மை என்னன்னா அது இனிமையானது, தன்னோடு சேர்ந்த எதற்கும் இனிமை சேர்ப்பது, தான் கெடாதது, தன்னில் சேர்ந்த எதையும் கெட்டு போகாமல் பாதுகாப்பது. இது தமிழுக்கு பொருந்தும், குருவுக்கும் பொருந்தும். தேனாய் இனிக்கின்றாய், தேனாய் நிலைக்கின்றாய், தேனாய் இனிப்பேற்றி தேற்றுகின்றாய், வானாக நீ இருக்க வையமாய் நான் மிதக்க இன்னும் என்ன போயிருக்க வேறு புகழ். புகத் தெரியாமல் புகைந்து நின்றேன், புகத் தெரியாமல் புகைந்து நின்றேன், மெல்ல புகுந்தாய் அறியாமல் உள்ளே, அகத்தே அமர்ந்தாய், பரவினாய், ஆண்டாய், அகழ்ந்தாய், அமிழ்ந்தேன் மிதக்கும் குமிழ். யாரு மிச்சனா இந்த என்னுடைய மொத்த இதுல ஒரு குமிழாக நான் மேல மிதக்க, இதெல்லாம் தீர்ந்து போச்சு. அமிழ்ந்தேன் மிதக்கும் குமிழ், குமிழ்ச்சிரிப்பில் நெஞ்சமெல்லாம் கொள்ளையோ கொள்ளை. குருவினுடைய புன்னகை மாதிரி வசீகரமான இது எதுவுமே கிடையாது. குமிழ்ச்சிரிப்பில் நெஞ்செல்லாம் கொள்ளையோ கொள்ளை, அமிழ்தின் துளியும் மிக ஆழம், அமிழ்தின் துளியும் மிக ஆழம், சிமிழாய் கிடந்து திறந்து விரிந்திடும் சித்த கடலுக்கு எதுதான் கரை. சிமிழாய் கிடந்து திறந்து விரிந்திடும் சித்த கடலுக்கு எதுதான் கரை. கரை நீதான், வீசும் கடல் நான் தான், மேவும் நுரை நான் தான், ஆழ நுணுக்கம் இறை நீதான். மாறி மாறி இல்ல. கரை நீதான், வீசும் கடல் நான் தான், மேவும் நுரை நான் தான், ஆழ நுணுக்கம் இறை நீதான், நின்ற திரை நீதான், நில்லாத சித்திரம் நான், நின்ற திரை நீதான், நில்லாத சித்திரம் நான், நின்றால்தான் நீளும் நிறை. நின்றால்தான் நீளும் நிறை. அங்கங்க அலையாம ஓடாம ஒரு இடமா நம்முள் நாம் இருக்க கற்றுக்கொண்டால்தான் நிம்மதி. அந்த நிம்மதி நீளும்னா தொடர்ந்து இருக்கும், நிம்மதியில வெரைட்டி கிடையாது. அதனால்தான் ரொம்ப பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. எல்லாரும் நிம்மதியைத்தான் நாடுகின்றோம். ஆனால் நிம்மதி என்பது நிறைவால் வருவது, நிறைவு என்பது சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தாலும் அதை கொஞ்சம் உணர்வதாலும் வருவது. ஆனால் அந்த சத்தியத்துக்கு வந்து அலங்காரம் கிடையாது, அதில் நாடகம் கிடையாது, அதில் ஆடம்பரம் கிடையாது. அதனால் மனிதனுடைய மனது அதில் அதிகமாக நாடுவதில்லை. அதைத்தான் கேட்குது, ஆனால் அது பிடிக்கல. குழந்தைங்க எதை கேட்குதோ அதை வாங்கிட்டு பிடிக்கலன்னு விடும், சாப்பிட மாட்டேங்க, அது மாதிரி இருக்கும் நம்ம. ட்ரூத் இஸ் டேஸ்ட்லெஸ் அண்ட் கலர்லெஸ் என்பார் குருஜி. ரமணனோட கவிதைகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா வார்த்தை ஜாலமோ
இல்ல மேலோட்டமாவோ இல்லாம படிக்கும் போதே தெரியும் இது அவர் அனுபவிச்சது. அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்னு அந்த அந்த கவிதையோ பாட்டோ கேட்கும் போது நம்மையும் அறியாம அது அந்த இடத்துக்கு நம்மள கொண்டு போற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போறோமோ இல்லையா அப்படி, பட் ஒரு ஓரளவுக்கு அந்த இடத்த தொட போற மாதிரி, அது ஒரு பெரிய விஷயம். இதே மாதிரி தான் ஆன்மீக பயணத்திலையும் ரொம்ப பெக்யூலியாரிட்டி என்னன்னா, குருஜி சொல்லி அண்ட் பார்த்தது என்னன்னா, அதுல முதல் அடி எடுத்து வைக்கும் போதே நம்மளையும் அறியாம பல சித்திகள் வரும். இன்ஃபேக்ட் அந்த முதல் அடியில வர சித்திகள் அப்புறம் வராது. அது பார்த்துருக்கேன் ரமணன் கிட்ட பல ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், யாரு வரப்போறா யாரு போறா அது இது பல. இன்னைக்கு பார்த்தானா ஒரு 10,000 பேர் ஆக்சுவலா பின்னாடி இருந்திருக்க வேண்டியது அதுல தொடர்ந்து இருந்தா. ஆனா ஆரம்பத்து அத்தனை இருந்தும் திரும்ப திரும்ப அதுல விளைஞ்சது என்னன்னா, ஒரு அந்த விதமான அந்த பாதையில போயிருந்தா வேற விதமா போயிருக்கணும். ஆனா அதுல விளைஞ்சது திரும்ப திரும்ப ரமணன் சொன்னது, எனக்கு வேணுங்கிறது தெளிவு, பணிவு, மனசுல வந்து தூய்மை, கிளாரிட்டி, பியூரிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி. அந்த மூணு வராத எந்த ஒரு பாதையும் சரி கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி ஹி டிராப் தட் பாத். அந்த தைரியம்லாம் பாக்குறதுக்கு அமேசிங்கா இருக்கும். அனு இதெல்லாம் மேடையில சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இல்ல, ஏன்னா நான் வந்து முதலே சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் இசைக்கவியை கேளுங்கள்ங்கிறது வந்து வெறும் கவிதையும் பாட்டுமா இருந்தானே, அந்த 16 அமர்வுகள் இருந்திருக்காது. இத்தனை அமர்வுகளுக்கு காரணமே ஒரு ரமணன் என்கிற ஒரு மனிதனை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அந்த கவிஞன், அவன் ஆன்மீக சாதகனாகவும் இருக்கும் போது வாட் கிளிக்ஸ், வாட் இஸ் ஒர்க்கிங் தேர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உட்காருவோமே தவிர வெறும் கவிதை பாட்டுனா இருக்காது. ஸோ அதனால இது ஒரு முக்கியமான இதுவா தோணுது, தெளிவு, பணிவு, தூய்மை, இந்த மூணு, கிளாரிட்டி, பியூரிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி எந்த ஒரு இதுல வரலையோ வேணான்னு ஹீ டிராப்ட். இப்ப அடுத்து வர பாட்டுமே அப்படிதான், ஒரு யோகபரமான ஒரு சித்தர் பாடலுக்கு ஈக்குவலான ஒரு பாட்டு அது, புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா. ஆனா அது அது அப்படிதான், அது நிகழ்ந்த ஒரு அனுபவம், அந்த அனுபவம் பாட்டாவது. குருமூர்த்தி ஐயா உங்க பாட்டு, உச்சிக்கு கீழடியோ அம்மா உள்நாக்கு மேலடியோ, உச்சிக்கு கீழடியோ அம்மா உள்நாக்கு மேலடியோ, உள்ளும் வெளியுமா ஓடுது பாரு உன்னோட ஒன்னா உள்ளுக்குள் சேரு, உள்ளும் வெளியுமா ஓடுது பாரு உன்னோட ஒன்னா உள்ளுக்குள் சேரு, ஊது குழலாலே உலையூதி பாரு உச்சிக்கு கீழடியோ அம்மா உள்நாக்கு மேலடியோ. கண்ணால கண்ண பாக்குறதாரு கண்ணத் தோறந்தே கலப்பது யாரு, கண்ணால கண்ண பாக்குறதாரு கண்ணத்தோறந்தே கலப்பது யாரு, மண்மூடினாலும் வாழ்வது வேறு, மண்மூடினாலும் வாழ்வது வேறு, மாடு ரெண்டானாலும் ஒன்னேதான் ஏறு, உச்சிக்கு கீழடியோ அம்மா உள்நாக்கு மேலடியோ, எட்டுக்குள் எட்டு ஏறுக்கு மாறு கட்டடத்துக்குள்ள காத்துல காத்து, சுவாசம் வேறு பிராணம் வேறு, காத்துல காத்துனா சுவாசத்தில் உள்ளிருக்கக்கூடிய பிராணம், எட்டுக்குள் எட்டு ஏறுக்கு மாறு கட்டடத்துக்குள்ள காத்துல காத்து, விட்டத்துல ஒரு வெட்ட வெளி, விட்டத்துல ஒரு வெட்ட வெளி, மின்னு வெட்டுற நேரத்தில் எட்டிப்பிடி, உச்சிக்கு கீழடியோ அம்மா உள்நாக்கு மேலடியோ, சொந்த கதவும் தட்டத்தான் தோறக்கும் எந்த விறகும் சுட்டுத்தான் போசுங்கும், சொந்த கதவானாலும் உள்ள போனா தட்டித்தான் போகும், சொந்த கதவும் தட்டத்தான் தோறக்கும் எந்த விறகும் சுட்டுத்தான் போசுங்கும், ஊதுறதும் ஊதி மோதுறதும்
ஊதி மோதுறதும் விட்டு ஓதுவதால் இன்பம் ஏதடியோ உச்சிக்கு கீழடியோ அம்மா உள் நாக்கு மேலடியோ உள்ளும் புறமும் ஆவோடுது பாரு உன்னோட உன்னா உள்ளுக்குள் சேரு ஊது குழலாலே உலையூதி பாரு உச்சிக்கு கீழடியோ அம்மா உள் நாக்கு மேலடியோ. நான் சொன்ன மாதிரி பராசக்தி எப்பவுமே ஒரு அடிநாதமா, சில சமயம் வெளிப்படையா, நம்ம மெட்ரோ ரயில் பாக்குறோம்ல, சில சமயம் மேல பறக்குது, சில சமயம் அண்டர் கிரவுண்ட், பட் இட்ஸ் ஆல்வேஸ் தேர், இருந்துட்டே இருக்கு. சில சமயம் வெளிப்படையா தெரியுது, சரஸ்வதி நதி மாதிரி எங்கேயோ அங்க கொஞ்சம் தெரியறது, இங்க கொஞ்சம் தெரியறது. ஸோ பராசக்தி ஒரு கான்ஸ்டன்ட், அவ சில சமயம் காணாம போன மாதிரி இருந்தா லைஃப்ல, கண்ணுக்கு தெரியாம ஆர் கவிதையில வராம, ஆனா திடீர்னு வந்து திரும்பி பார்க்கும்போது திடீர்னு அவளை பத்தின ஒரு கவிதை. இந்த கவிதை அப்படிதான், ஏதோ ஃபிளைட்ல பெங்களூர்ல இருந்து விசாகப்பட்டினம் ஃபிளைட்ல போகும்போது 2012 வருடம் கவிதை. இது கவிதையா தான் இருக்கு, ஆனா இப்ப பார்க்கும்போது பாட்டா தோணுது. பாடி பாப்போமா? சும்மா இஷ்டமா, வேற எங்க இந்த சுதந்திரம் கிடைக்கும். பராசக்தி எப்படி இருக்கான்னா, விசைத்து நிற்கும் சூலம், வியக்க வைக்கும் காலம், விரல்களைந்தும் தங்கம், நகங்கள் வெள்ளி மின்னும், இசைக்குளே ஸ்வரங்களாய் துளிர்க்கும் விந்தை கோலம், இதற்கு மேல் பதங்களில் அகப்படாத மாயம். விசைத்து நிற்கும் சூலம், வியக்க வைக்கும் காலம், விரல்களைந்தும் தங்கம், நகங்கள் வெள்ளி மின்னும், இசைக்குளே ஸ்வரங்களாய் துளிர்க்கும் விந்தை கோலம், இசைக்குளே ஸ்வரங்களாய் துளிர்க்கும் விந்தை கோலம், இதற்கு மேல் பதங்களில் அகப்படாத மாயம், இதற்கு மேல் பதங்களில் அகப்படாத மாயம். சிலிர்த்த தங்க அருவி போல சிங்கம் ஒன்றின் பிடரி, பணிந்து வென்ற வாழ்வினை பரப்பும் இன்ப புலரி, சிலிர்த்த தங்க அருவி போல சிங்கம் ஒன்றின் பிடரி, பணிந்து வென்ற வாழ்வினை பரப்பும் இன்ப புலரி, புலிக்குகை புகுந்த மாநிலை நிகர்த்த பாதம், புலிக்குகை புகுந்தமா நிலை நிகர்த்த பாதம், இகம்பரம் சுகம் துயரிலாது நீளும் மாயம், இகம்பரம் சுகம் துயரிலாது நீளும் மாயம். சினக்கணப்பினுள்ளே புனத்துழாயின் வாசம், தனிக்கணத்தில் வந்து தலை கவிழ்க்கும் நேசம், இனி பிறப்பிறப்பிலாத இன்பமண்டும் பாதம், அணுக்கணு பிளந்து பொங்கும் அந்த மந்தகாசம், அணு கணு பிளந்து பொங்கும் அந்த மந்தகாசம், வினாக்களில் விடைகளாய் விளங்கும் ஞான வெள்ளி, விடைகளில் வினாக்களாய் குழப்பும் மோனக்கள்ளி, வினாக்களில் விடைகளாய் விளங்கும் ஞான வெள்ளி, விடைகளில் வினாக்களாய் குழப்பும் மோனக்கள்ளி, அனைத்தும் நீ என பணிந்த போதொடுங்கும் புள்ளி, அனைத்தும் நீ எனப்பணிந்த போதொடுங்கும் புள்ளி, நினைப்பிலா வியப்பிலே தனை வழங்கும் அள்ளி, நரைவிழாத நெஞ்சம் கரைப்படாத சித்தம், மறைவிலாத காதல் மனம் விடாத போதை, குறைவிலாத வாழ்வெலாம் இவள் கொடுத்த பிச்சை, குறைவிலாத வாழ்வெலாம் இவள் கொடுத்த பிச்சை, நிறைவேலாம் தகர்த்து மீறும் விந்தை சக்தி இச்சை, அனைத்திலும் அனைத்திலும் இவள் முகம் ஜனித்து நெஞ்சம் கூசும், அனைத்திலும் இவள் முகம் ஜனித்து நெஞ்சம் கூசும், அகத்திலே சுகந்தமாய் அமிழ்த வார்த்தை பேசும், இதற்கு மேலும் ஏதும் இல்லை என்றெழுந்த சொல்லை, இதற்கு மேலும் ஏதுமில்லை என்றெழுந்த சொல்லை, சிதைக்கவே மனத்திலே சிலிர்த்தெழுந்த முல்லை, தலை வணங்கும் போது தனை வழங்கும் தேவி, தலை வணங்கும் போது தனை வழங்கும் தேவி, கனல் மணக்கும் தமிழால் தனை வளர்த்ததாவி,
கரங்களும் ஒடுங்க கண்ணில் கங்கை வந்து பொங்க, கரங்களும் ஒடுங்க கண்ணில் கங்கை வந்து பொங்க, கரைகிறேன் கரைகிறேன் உன் கால்கள் மட்டும் தங்க, தொடர்ந்து கொஞ்சம் தோழியே உன் தோள்கள் சரணம் சரணம், அடர் வினைகளை விரட்டும் வாள்கள் சரணம் சரணம், தொடர்ந்து கொஞ்சம் தோழியே உன் தோள்கள் சரணம் சரணம், அடர் வினைகளை விரட்டும் வாள்கள் சரணம் சரணம், படர்ந்த கண்கள் பட்டு வீழ்ந்த கால்கள் சரணம் சரணம், படர்ந்த கண்கள் பட்டு வீழ்ந்த கால்கள் சரணம் சரணம், தடங்கள் தீர்த்து தழுவி கொண்ட தாயே சரணம் சரணம். இங்கிலீஷ்ல ஒரு இது ஒன்று பழமொழி ஒன்று சொன்னாங்க, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரமணனை புரிஞ்சுக்கணும், இன்னொரு ஆஸ்பெக்ட் தெரியணும்னா நண்பர்கள், அவருடைய நண்பர்கள் பல பேர் இங்கே அவர் கூடவே வந்து ரவி, சுபு, விவிஎஸ் அந்த மாதிரி பல பேர், அவங்க தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க ரொம்ப நாள் வரைக்கும். திருமணமான புதுசில் முதல் முதல்ல இந்த குரூப்பை சந்தித்தப்போ ஒரு கல்ச்சர் ஷாக். ஜென்ரலாகவே பெண்களுக்கு வந்து சொந்த அத்தை மகனை கல்யாணம் பண்ணிட்டாலே ஒரு கல்ச்சர் ஷாக், நமக்கு அங்கே இருக்கிற இதுவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்தானா ரமணன் கிட்ட நோட்டீஸ் பண்ண ஒன்றுனா ஒரு ரசவாதம், எப்படி வந்து மண்ணை வந்து பொன்னாக்கக்கூடிய இது சித்தர்கள்ட்ட இருந்ததோ அந்த மாதிரி வந்து பீப்புளை வந்து பர்சனாலிட்டிஸ் ஆக்குறது, அதாவது பார்த்தவங்க எல்லாரையுமே வந்து முதல் முதல்ல சந்திச்சது முதல்ல ரமணனோட அப்பா, எங்கள் மாமனாரை பார்த்து அவர் வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்கிறது கூட தெரியாது, பழக பழக அப்படி ஒவ்வொருத்தரும் விஸ்வரூபம் எடுத்து தான் இருந்தாங்க ஒவ்வொருத்தருடைய. பத்மா சுப்பிரமணியம் வந்து சாதாரணமாக என்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தது, எல்லாருமே வந்து ரொம்ப இதில், ஆனால் ஸ்டால்வர்ட்ஸ் இப்போ ரவி இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு புது உலகம் அவங்கள. ஸோ அந்த மக்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு அதிசயமாக இருந்தது. எல்லாருமே பெரியவங்க, ரமணன் அப்போ திருமணமாகும் போது ரொம்ப சாதாரண சம்பளத்தில் ஒரு 180 ரூபா வாடகைக்கு இருந்த வீட்டில் தான் அவ்வளவு எதுக்காக பணம் வருதுன்னா நாட் எ பிக் பர்சன், சாதாரண பரிட்சை. அந்த கவிதை மட்டுமே வந்து ஒருத்தரை வந்து அப்படி இருக்க முடியாது, ஏன்னா ரவி கவிதை எழுதுவார், விவிஎஸ் கவிதை எழுதுவார், எல்லாருமே எழுதுவாங்க, அத்தனை அந்த குரூப்லேயும் ரமணன் வந்து செல்லப்புள்ள தான், அந்த இது வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த பாட்டு வந்து சுப்புக்காக வேண்டி எழுதினது, சுப்புடைய சுப்பு அண்ணாவோட ஒரு அனுபவம், அது இந்த பாட்டாக வந்தது. நான் 1985 தேதி 23 ஆனால் மார்ச் மாதம் மங்களூரில் ராத்திரி 10:30 மணிக்கு நான் ஹிந்து ஆஃபீஸ் வேலையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பயணம், நிறைய பயணம். அப்போ நிறைய பயணம்னா நிறைய பேரை பார்க்க எவ்வளோ வாய்ப்போ நிறைய தனிமையில் இருப்பதற்கும் வாய்ப்பு, ரெண்டு சேர்ந்துருக்கும், புதிய இடம், புதிய மக்கள், புதிய உணவு, புதிய சவால்கள், புதிய சங்கடங்கள், புதிய இன்பங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும் பயணம், போகணும் வாழ்க்கையே ஒரு பயணமாக இருக்கும். அப்போது ஒரு பாட்டுங்கிறது வந்து சுலபமான விஷயம் இல்லைங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லு. எனக்கு வந்து நான் வந்து ஒரு நான் ஒரு கவிஞன், நான் பாட்டு எழுதுவதெல்லாம் சொல்லிக்க முடியாது, ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு வார்த்தை கூட வராமல் தவித்த நாட்கள் உண்டு. நீ இச்சை கொண்டால் சிறுவன் பிச்சை கொள்வேன், உனக்கு இதயம் கவிழ்த்து சேர்ப்பேன், இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எந்த புலனும் அதிராமல், ஒரு பூவும் உதிராமல் எந்த புலனும் அதிராமல், புதிய பாடல் பவனி வருமா, கனவும் நினைவும் கலந்து விடுமா, புனலும் கனலும் குலவுமா. பராசக்திட்டேருந்து இந்த உத்தரவு வந்து ஒரு பூ உதிராமல் இந்த புலனில் ஒரு அதிர்வு ஏற்படாமல் ஒரு பாட்டு எப்படி வரும் பாட முடியல.
பாழ்மனம் உன்னை பார்க்க வேண்டி பாதை எங்கும் பயணமானது. பாழ்மனம் உன்னை பார்க்க வேண்டி பாதை எங்கும் பயணமானது. ஆசை போனது, அச்சம் போனது, அங்கும் இங்கும் பார்வை அலைந்தது. தேடும் தெய்வம் தேரில் வந்ததும் ஓடும்படி என்னை யாருதைத்தது. 1977 ஒரு அமாவாசை இரவு, இந்த பெசன் நகர் கடற்கரையில் நள்ளிரவில் நான் உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு காட்சி தோன்றி நான் பிடறி தெறிக்க ஓடி வந்தேன் பயத்தில். எங்கள் அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருந்தா கருப்பு வெளுத்திருக்குமேடா அப்படின்னு சொன்னார். இந்த பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி சுபோனாக்கு அப்படி ஒரு அனுபவம். பீச்சில் உட்கார்ந்திருந்தார். தேடும் தெய்வம் தேரில் வந்ததும் ஓடும்படி என்னை யாருதைத்தது. காட்சியே என்னை காணும் போதும் கண்களை அங்கு யார் தடுத்தது. கண்ணீரில் இன்று யார் கரைந்தது. பூவும் முதிராமல் எந்த புலனும் அதிராமல் புதிய பாடல் பவனி வருமா. கனவும் நினைவும் கலந்து விடுமா. புனலும் கனலும் குலவுமா. கோடியுகங்கள் தோளில் சுமந்தேன் கொள்ளை கணத்தில் தோற்று விழுந்தி. என்ன பண்றது? கோடி யுகங்கள் தோளில் சுமந்தேன் கொள்ளை கணத்தில் தோற்று விழுந்தேன். பாடி உன்னை பருக வந்தவன் பாதம் மறந்தேன் பார்வை இழந்தேன். வேண்டும் வேண்டும் வேதனைகள் வீழ்வதே என் சாதனைகள். வேண்டும் வேண்டும் வேதனைகள் வீழ்வதே என் சாதனைகள். மாண்டும் மாண்டும் மலர்ந்து மலர்ந்தும் மாண்டு மாண்டும் மலர்ந்து மலர்ந்தும் மனதில் மாயத்திரைகள் மழையின் இழைகளில் நழுவும் கணங்கள். தாயே பதம் சரணம் இது தானே புது ஜனனம். தாயே பதம் சரணம் இது தானே புது ஜனனம். திசையும் வெளியும் உனது நாமம் தெரிவதெல்லாம் உனது பாதம். இன்றும் இது போதும் எனக்கென்றும் இது போதும் எனக்கென்றும் இது போதும். ஒரு பாட்டுங்கிறது வந்து நம்ம மீறி இதுதான் காட்சி. கருப்பிலிருந்து ஒரு இன்னொரு கருப்பு எழுந்து வந்தா எப்படி இருக்கும்? அண்டத்தினுடைய நிறம் கருப்பு, அண்டத்துக்கு வேற நிறம் கிடையாது. அந்த கருப்பிலிருந்து காளி புறப்பட்டால் வைங்க, அது மாதிரி அப்படியே ஒரு காட்சி. கண்ணால காண முடியாத ஆனால் காண்பது போல் தோன்றுகின்ற, நம்மை காண ஒட்டாமல் நம்மை துரத்துகின்ற ஒரு காட்சி. பீப்புள் பிகம் பர்சனாலிட்டிஸ் சொன்னேன், மாற்றம் நடக்கும். பர்சனாலிட்டிஸ் பிகம் பீப்புள். எங்கேயோ உயரத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் சாதாரணமா வந்து வீட்டில் வந்து கொள்ள வர மாதிரி ஆயிடும். ஒரு இதுக்கு சொல்றேன், கிஷன்காந்த் வைஸ் பிரசிடென்ட் இருந்தாரு, அவர்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்து பழகின்றிருப்பார். நம்ம கேபி சார்
ரமணன் அவருக்கு புக் பயோகிராபி எழுத போய் அவ்வளவு, அதாவது ரமணன் வந்து பயோகிராபி எழுத போறாரு அதுல என்ன, பட் என் கூட பழகும் போதே அது வந்து ரமணனுடைய ரசவாதம் தான். என் கூட எதுக்கு பழகணும் அப்படிங்கிறது இல்லை. கேபி சார் அவ்வளவு சாதாரணமா நியாயமா வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருந்து அந்த மாதிரி. அதே மாதிரி பெரிய அச்சுதானந்தான ஒருத்தர், அவர் வந்து எங்கேயுமே போக மாட்டார். திருவண்ணாமலையில பல காலம் வந்து இந்த பர்வத மலை மேல தபஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் திருவண்ணாமலையில ஆலமர குகை ஆசிரமில் இருந்தார், எங்கேயுமே போக மாட்டார். ரமணன் மேல பிரியத்துல ஒரு 3 நாள் எங்க வீட்டுல வந்து தங்கினார். மயிலாப்பூர்ல ஜட்டாதாரி, ஜட்டாதாரி வீடே வந்து மொத்தம் 350 ஸ்கொயர் ஃபீட். நீங்க கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள எங்க வீடு வீடு முடிஞ்சு போயிடும், அதுல தண்ணி வராது. மேல இருக்கிற பம்ப்ல தண்ணி வராது, கீழே இருக்கிற தெரு பம்ப்ல இருந்து தண்ணி பிடிச்சு வைக்கணும். அந்த அந்த கஷ்டத்துல எல்லாம் அவர் வந்து தங்கினார். கூட கூட வந்து தங்கி நாங்க பிசைஞ்சு கொடுக்குற சாதத்தை அவரும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா. அதே மாதிரி இன்னொருத்தரை பத்தி அடிக்கடி ரமணன் சொல்லியிருக்காரு, பக்தராஜ் மகாராஜ்னு மத்திய பிரதேசல இருந்தார் ஒரு குரு. அவரும் அப்படிதான் திடீர்னு ராத்திரி ஒரு நாளைக்கு அவரை, முதல் விஷயம் அவர்கிட்ட என்னன்னா ஹிந்தி தான், ஹிந்தி அதுவும் மராட்டி கலந்த ஹிந்தி. ரமணனுக்கு ஹிந்தியே தெரியாது, அதுவும் மராட்டி கலந்த ஹிந்தி சுத்தமா தெரியாது. ஆனா ரமணன் மேல ஒரு பிரியம். சந்திச்சு ஒரு 4 மாசம் இருக்குமா குரு பௌர்ணிமா, அவ்வளவுதான் சந்திச்சிருக்க. மே 19 சந்திச்சுட்டு இருக்காரு ரமணன. ஆகஸ்ட் 22 குரு பௌர்ணிமா வந்தது, ஆகஸ்ட் 1 குரு பௌர்ணிமா வந்தது. கோவா போனா 3 மாசத்துக்குள்ள ரமணன் மேல், அப்பதான் 2வது தடவை சந்திக்கிறாங்க. உட்காத்தி வச்சு குரு மந்திரம் கொடுத்தாச்சு. அவர் கூட இருந்த 22 வருஷமா இருந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது கிடையாது. So there is something else different. அதே மாதிரி ராத்திரி 10:30 திடீர்னு வந்து கதவு தட்டினாரு பக்தராஜ் மகாராஜ். யாரோ பணக்கார 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, ஏசி கம்ப்ளீட், அதுல இருந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன். அந்த வீட்டுல இருந்து ராத்திரி 10:30 கிளம்புறாரு. கிளம்பி எங்க வீட்டுல வந்து கதவு தட்டுறார். என்ன மகாராஜி, ஒண்ணுமே ப்ரிப்பரேஷன் இல்ல, இவ்வளவு பெரியவர் வந்திருக்காரு, ஒண்ணு இல்ல, திடீர்னு தோணித்து ஒரு பக்தனோட வீடு எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு தோணித்து அதனால வந்து பார்த்தேன் அப்படின்னாரு. சோ இதெல்லாம் வந்து ரமணனுடைய இதுவா நினைப்பேன், ரசவாதம், மேக்கிங் பீப்புள் இன்டு பர்சனாலிட்டிஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் இன்டு பீப்புள். அதுல இன்னொரு வந்து கல்யாண்ஜின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் இன்னொரு பேர் என்ன அவரோட, வண்ணதாசன், வண்ணதாசன் எழுதுவார். சோ அவருக்காக வேண்டி எழுதிய இந்த கவிதை. எங்க அண்ணாச்சி அவர் தமிழ் இலக்கியத்துல, தற்கால இலக்கியத்துல கல்யாண்ஜியை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. வண்ணதாசன் என்று அழைக்கப்படுகிற கல்யாண்ஜி, அவருடைய கவிதைகள் அபாரமா இருக்கும், கதைகள் அபாரமா இருக்கும், கட்டுரைகள் எல்லாம், எனக்கு என்னமோ கவிதை கதை கட்டுரை வித்தியாசமே தெரியாது, அது மாதிரி இருக்கும் அவருடைய எழுத்து. இனிமேல் ரொம்ப பாசமா இருக்கக்கூடியவர். அவர் ஒரு வாட்டி வந்துட்டு போறேன் அப்படின்னாரு, வந்துட்டு போனாரான்னு தெரியல எனக்கு, அது ஒரு கவிதையா எழுதியிருந்தேன். இது வந்து 2016. கல்யாண்ஜி, நீங்கள் வந்து சென்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வந்து சென்ற பிறகுதான் அறிய முடிந்தது. நீங்கள் வந்து சென்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வந்து சென்ற பிறகுதான் அறிய முடிந்தது. தேங்காய்பூ தூவி தென்றல் சிலிர்த்திருந்தது. வெற்று காகிதங்களை உங்கள் விரல்கள் வருடி இருக்கக்கூடும். கண் பனித்தது போல் ஒரு கௌரவமான ஈரம் வேற எப்படி வந்திருக்க முடியும்? வெற்று காகிதங்களை உங்கள் விரல்கள் வருடியிருக்கக்கூடும். கண் பனித்தது போல் ஓர் கௌரவமான ஈரம் வேற எப்படி வந்திருக்க முடியும்? சென்ற யுகத்தில் வைத்து மறந்தே போயிருந்த பஞ்சும் தேங்காய் நாரும் போட்டு வைத்திருந்த ஒரு அட்டை பெட்டிக்குள் ஜோடி குருவிகள் கீச்சிடுகின்றன. சரசரா, சென்ற யுகத்தில் வைத்து மறந்தே போயிருந்த பஞ்சும் தேங்காய் நாரும் போட்டு வைத்திருந்த ஒரு அட்டை பெட்டிக்குள் ஜோடி குருவிகள் கீச்சிடுகின்றன. இந்த ஏழை குடிலில் கூட ருதுவான யுவதி போல ஒரு நாணம் கலந்த நளினம் நேர்ந்து விட்டது. இந்த ஏழை குடிலில் கூட ஒரு ருதுவான யுவதி போல நாணம் கலந்த நளினம் நேர்ந்து விட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் இதய மலரின் வாசம் கூரை வரைக்கும் குடிகொண்டு விட்டது. நிச்சயம் நீங்கள் தான் வந்து சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் வந்தபோது நான் இல்லாதது நல்லதாகவே போயிற்று. இந்த பிரசாதங்கள் எதுவும் எனக்கு கிடைத்திருக்காது. உங்கள் மௌனத்தை
என் முரட்டு சங்கீதம் கலைத்திருக்கும். இப்போது பாருங்கள், உங்கள் அன்பின் சங்கீதத்தில் நான் மௌனமாக கிடக்கிறேன். இந்த சின்ன குழந்தையெல்லாம் பார்த்தேன்னா நமக்கு நல்லா தூக்கம் வரும்போது நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே அசரும்போது அதுங்க தெம்பாயிடும். அதே மாதிரி காலங்கார்த்தால அந்த 5:30 மணிக்கு எப்படிதான் அவளுக்கு முழிப்பு வருமோ, ஒரே குதூகலமா எழுந்திருந்து அஷபான்னு. ரமணன் கொஞ்சம் அந்த மாதிரி, அதுக்காக சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் எந்திருக்கும் போது ஏதோ அன்னைக்குதான் புதுசா நாளை பாக்குற மாதிரி ஒரே தெம்பா இருந்திருந்தானா, இன்று புதிதாய் பிறந்தோம். ஆமா, என்று நீவீர் எண்ணம் அதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் தொலைந்தே போம், திரும்பி வாரான் நினைப்பாரதி. ஒரு ஒரு நாளையும் எதிர்பார்த்திருப்பேன். நான் வந்து ரொம்ப மோசமா எல்லாம் எந்திருக்க மாட்டேன், இருந்தாலும் கடவுளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஆமையும் முயலையும் தான் சேர்த்து வைப்பாரு. ஸோ அதனால ரெண்டு பேரும் நல்லவங்க தான், ஆனால் ஆமாம் முயல் சேர்றது அந்த மாதிரி. ஸோ எதுக்கு சொல்லுறேன்னா, ஒவ்வொரு நாளும் பல நாட்கள் போராட்டம் தான் தெரியும். இந்த நாள் கண்ணை திறந்தோம்னா இந்த பிரச்சனை நமக்கு முன்னாடி காத்திருக்கு அப்படின்னு. ஆனால் ஏந்திருக்கும் போது அதே குதூகலம், அதே ஒரு செட்டப், அந்த இதில் தான். அப்படி தான் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது சர்க்குலேஷனில் தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து விசாகப்பட்டினம் போ, உன்னை பிரான்ச் மேனேஜர் ஆக்கிட்டோம். நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா பில்டிங் கூட கிடையாது அங்க. போய் ஃபவுண்டேஷன் போட்டு அதுலேருந்து பில்டிங் எழுப்பி அப்புறம் பிரிண்டிங் நடத்தணும். இது எல்லாத்துக்கும் மொத்தம் கொடுத்த டைம் 7 மந்த்ஸ். இங்கேருந்து கிளம்பும் போது கான்கிரீட்டுக்கும் சிமெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. சீரியஸா, என்னெல்லாம் எதெல்லாம் கான்டாக்ட் பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணணும்னா என்னெல்லாம் வேலை. 16 மணி நேரம் இதுவா இந்த ரமணன் சொல்ற மாதிரி அந்த சின்ன ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார் தெரியுமா, அவரே பெல் அடிச்சு, அவரே மணி காட்டி, அவரே கொடி காட்டி, அவரே லாக் எழுதி, அவரே நடுவுல கொஞ்சம் கீரை பறிச்சு வீட்டுல கொடுத்துட்டு, அந்த மாதிரி லிட்டரலி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. தினமும் ஏர்போர்ட்டுக்கு போய் இந்த கூரியர் அனுப்புறது, அங்கேருந்து வருது, கான்ட்ராக்டர் வந்து ஹைதராபாத், சப் கான்ட்ராக்டர் வைசாக், இதெல்லாம் இந்த இதுக்கு நடுவுல. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது முடிஞ்ச உடனே அவர் பண்ணின முதல் வேலை என்ன தெரியுமா, ஒரு புக் ஒன்று கம்பைல் பண்ணார். ஒரு பிரான்ச்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு யார் யாரெல்லாம் பார்க்கணும், என்ன பண்ணணும், மேனுவல் ஒன்று. ஹி ஆக்சுவலி கிரியேட்டட் அ மேனுவல் ஃபார் பீப்புள் ஹூ வில் எஸ்டாப்ளிஷ் பிரான்ச் லேட்டர். அதுக்கப்புறம் ஒரு 6 பிரான்ச் அந்த மேனுவலை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிது. ஸோ டெண்டன்சியே என்னன்னா, நாம போன பாதையில் ஓகே இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னா அதை எப்படி அடுத்தவனுக்கு பின்னாடி வரவனுக்கு சொல்லணுங்க. ஸோ இந்த பாட்டு நான் எடுத்தது அதுக்காக தான். எனக்கு என்னென்ன தெரியும், பாரதியார் சொல்வார், அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார். இந்த இந்த பாட்டில் நடுவில் கவிதையும் சேர்ந்துதான் இருக்கும். இது கவியுள்ளத்தை வெளியில காட்டுகின்ற ஒரு பாட்டு தான். புரிஞ்சிக்க முடியுதான் நீங்க பாருங்க, அவ்வளோதான். அது புரிஞ்சிக்க முடியுதான் பெரிய புதிர், அதுக்காக சொல்லலை. சாதாரணமான மொழியில தான் இருக்கும் இது, எனக்கு சாதாரணமான மொழி தான் தெரியும். ஆனால் மனதினுடைய ஆழம் என்பது ஒரு ஒரு குணச்சித்திரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மர்மம் என்பது அவ்வளவு எளிமையாக சொல்லல் வெளிப்படுவது சிரமம். வெளிப்பட்டு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் அதை எப்படி உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பது உங்களை பொறுத்து. பார்ப்போமா, இது எழுதி ஒரு 20 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். எனக்கின்று என்னென்ன தெரியும், என் மனதில் ஏதேது புரியும், எனக்கின்று என்னென்ன தெரியும், என் மனதில் ஏதேது புரியும், உனக்காக கொஞ்சம் சொல்லாமல் சொல்லவா, உண்மையை சொல்லிவிடவா, உன்னையும் சேர்த்து கொள்ளவா, எனக்கின்று என்னென்ன தெரியும், ஊட்டிவிட்டால் கொஞ்சம் உண்ண தெரியும், பாட்டு பாடி நெஞ்சில் தட்டு தூங்க தெரியும், ஊட்டிவிட்டால் கொஞ்சம் உண்ண தெரியும், பாட்டு பாடி நெஞ்சில் தட்டு தூங்க தெரியும்,
ஆட்டமாடும் உலகத்திலே ஓட்டி போடும் கலகத்திலே ஆடாமல் நின்று எல்லாம் பார்க்க தெரியும் எனக்கின்று என்னென்ன தெரியும் என் மனதில் ஏதேது புரியும் உனக்காக கொஞ்சம் சொல்லாமல் சொல்லவா உண்மையை சொல்லிவிடவா உன்னையும் சேர்த்து கொள்ளவா முள் தெரியும் வலி புரியும் வெறுப்பிருக்காது மோகம் என்றால் மனமறியும் விருப்பிருக்காது முள் தெரியும் வலி புரியும் வெறுப்பிருக்காது மோகம் என்றால் மனமறியும் இருப்பிருக்காது வந்ததெல்லாம் கணக்கில் இல்லை சென்றதெல்லாம் நினைவில் இல்லை வாசல் உண்டு வீடு இல்லை என்ன விந்தையோ எனக்கின்று என்னென்ன தெரியும் என் இதயம் பொன்னுதயம் அதை கண்ணில் கலந்தே என் முகமே உன்னிலுமே நான் கண்டு மகிழ்ந்தேன் காரணங்கள் ஏதுமில்லை கண்ணில் ஈரம் தீரவில்லை காதல் என்னும் வீதி எங்கும் தோரணமானே எனக்கென்று என்னென்ன தெரியும் வார்த்தையெல்லாம் தீர்ந்து போகும் வலி உனக்கு புரியுமா வானமெல்லாம் மோனமாகும் வாதை தெரியுமா பார்வையெல்லாம் உயிர் உருக பாதையெல்லாம் நான் திரிந்து பட்ட கதை யார் அறிவார் பாதியிலே நின்றுவிட்ட பாட்டுக்குத்தான் தெரியும் படுக்கையிலே விழுந்த கண்ணீர் சூட்டுக்குத்தான் புரியும் பருகாத கங்கைக்கு பாதி தாகம் போய் சேரும் நான் வீழ்ந்ததனால் வாழுகிறேன் விளங்குகின்றதா நான் பிழைத்தேன் தோற்றதனால் நம்புகிறாயா என் கண் முன்பு நான் இறந்தேன் என் கண் முன்பு நான் இறந்தேன் நான் அதற்கு சாட்சியானேன் என் கண் முன்பு நான் இறந்தேன் நான் அதற்கு சாட்சியானேன் சிதையிலே பாதி புதையுண்ட இதே உடலில் புதிதாக நான் பிறந்து புன்னகைக்கிறேன் புதிய மனம் பூ வெள்ளம் புதிய உயிர் பொன்வானம் இமைத்தால் அதிர்கிறது இடி விழுந்தால் தெரியவில்லை இமைத்தால் அதிர்கிறது இடி விழுந்தால் தெரியவில்லை உயிராய் எனக்கு உன்னை மிக தெரியும் பேதம் தெரியவில்லை நீ பேசினால் புரியவில்லை பேதம் தெரியவில்லை நீ பேசினால் புரியவில்லை தேகத்தில் உயிரின் தெய்வீக கண்ணாமூச்சு எங்கே நான் எங்கில்லை ஏதில்லை எல்லாம் நான் வானம் உன் கண்ணில் வாஞ்சையுடன் மிஞ்சியது போல் வாழ்க்கை முடிந்த பின்னும் நான் வம்பின்றி தொடர்கின்றேன் வானம் உன் கண்ணில் வாஞ்சையுடன் மிஞ்சியது போல் வாழ்க்கை முடிந்த பின்னும் நான் வம்பின்றி தொடர்கின்றேன் உன் வாசலில் நான் தான் தோரணம் உன் அத்தனை இன்பங்களுக்கும் நானேதான் காரணம் உன் அமைதிக்கு இனிமேல் நான் தான் வாசல் உன்னை என்னிடம் விட்டுவிடு உண்டு படுத்து உருண்டு விளையாடு உன்னை என்னிடம் விட்டுவிடு உண்டு படுத்து உருண்டு விளையாடு துன்பம் உன்னை துறந்து விட்டது துடைக்க கண்ணீர் துளியும் இல்லை நீ இனிமேல் இல்லை உன் நிம்மதி நான் தான் நான் பேசவில்லை நான் யோசனையற்ற வானம் மௌனம் என்னும் பாஷைக்கு முகமன் நேசம்தான் முத்தமில்லை இது மூச்சு உயிர் பொறி என்ன சொன்னாலும் நான் சின்ன குழந்தைதான் இதை தவிர என்னில் எதுவும் இல்லை மணி நெஞ்சம் மழை காதல் துளி மௌனம் புன்னகை மயங்கிய தேகம் காலை துளசி மாடம் சாயங்காலத்து படகு ராகம் கூறு போடாத கொள்ளை அன்பு எப்போதும் ஒரு கண்ணீர் துளியின் தருவாய் இதுபோல் இன்னும் சில இவ்வளவுதான் நான் இன்றுதான் இப்படி நான் இப்போது சொல் எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன புரியும் வானமென நான் இருப்பேன் தொட முடியாது வாழ்க்கையெல்லாம் கலந்திருப்பேன் என்னை விட முடியாது வானமென நான் இருப்பேன் என்னை தொட முடியாது உன் வாழ்க்கையெல்லாம் கலந்திருப்பேன் என்னை விட முடியாது பாதையாக விரிந்திருப்பேன் பனிமலராய் உதிர்ந்திருப்பேன் பாதம் தொட்டு கண்ணில் ஒற்றி பாட்டு பாடுவே
எனக்கின்று என்னென்ன தெரியும், என் மனதில் ஏதேது புரியும், உனக்காக கொஞ்சம் சொல்லாமல் சொல்லவா, உண்மையை சொல்லிவிடவா, உன்னையும் சேர்த்து கொள்ளவா. ரமணனும் நானும் சந்திச்சு சொன்ன மாதிரி 39 வருஷம் ஆச்சு. அப்ப இருந்த ரமணன் இப்ப இல்ல, இப்ப இருக்கிற அனு அப்ப இல்ல, ரெண்டு பேரும் நிறைய மாறி இருக்கோம். திருமணமாகி அவ எடுத்துட்டு வந்த வீடு சாமான எல்லாமே மாறியாச்சு. ஒண்ணு மட்டும் வாழ்க்கையில வந்து கூடவே வந்துட்டு இருக்கு. ரமணனுடைய நண்பர்கள் ஒருத்தர் வெங்கடேஷன் இருந்தார், பெங்களூர்ல ஆட்டோ ஓட்டுறவர். ரொம்ப பிரியம் ரமணன் மேல. அவருடைய மனைவி பேர் விசாலம், என்னுடைய ஒரிஜினல் பேர் விசாலாட்சி. ஸோ அவர் வந்து அந்த ஒரு படம், பராசக்தி காளியோட கல்கத்தா காளி படம் ஒன்று வாங்கி, முகம் அவளுடைய முகம் மட்டும் வாங்கி அவரே சம்கி ஒர்க் அதில் தன் கையால் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அதுக்கு பின்னாடி ஃப்ரம் வெங்கடேஷ் விசாலம் டு வெங்கடேஷ் விசாலம் அப்படின்னு இது பண்ணி கொடுத்தார். வாழ்க்கையில் எங்க கூட வருது அது ஒன்று தான். கல்யாணத்துல இருந்து இப்போ வரைக்கும் வேற எல்லாம் மாறிடுச்சு. நானும் அவருமே மாறிட்டோம், எல்லாம் மாறியாச்சு. பட் அது கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப வந்து அவருடைய ரொம்ப பெக்கியலாரிட்டி என்னன்னா, ரமணன் மேல எவ்வளவு பிரியம்னா, ரமணன் எழுதுற ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி அவர் என்ன பண்ணுவார்னா, ரமணன் டூர் போயிருப்பார் மைசூர்ல, எங்கேயாவது டூர்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சுப்புக்கு ஒரு லெட்டர் எழுதினான்னா அந்த லெட்டரை வந்து பெங்களூருக்கு அனுப்பணும், அங்கே பாலாஜி இருப்பார். அந்த பாலாஜி சரசுராம் பாலாஜி வந்து அந்த லெட்டரை பிரித்து அதில் தனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எழுதிட்டு திரும்ப லெட்டரை மடித்து சுப்புக்கு போஸ்ட் பண்ணிடுவார் ஒவ்வொரு தடவையும். இது வந்து 3 வருஷம் அப்படி. இப்போ என்னென்னா, இப்போ ரீசெண்டாக பாலாஜி வந்து அந்த லெட்டர்ஸ்லேருந்து எடுத்த பகுதிகளை அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டுருக்கார் வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த லெட்டர்லேருந்து இந்த தடவை கொஞ்சம் படிக்கிறதுக்கு 1980, 80, 82, 85 அப்போல்லாம் எழுதின அந்த லெட்டர்லேருந்து கொஞ்சம். இது வந்து இவளுடைய முதல் திருமணமாகி ஒரு வருடம் கரெக்டாக 19 மே 1981 பாலாஜி எழுதியிருக்கேன். பாலாஜி, அதிசயம் வேண்டாம், நானே தான். இதை கொண்டு வரும் நண்பன் சுந்தரமூர்த்திக்கு எனக்கு உதவுவது போல் உதவ வேண்டியது உனது கடமை. பாரத் லாட்ஜில் ரூம் கிடைத்தால் வசதியாக இருக்கும். குறிப்பறிந்து விவரங்கள் சேகரித்து பாலாஜியாய் நடந்து கொள்க. ஏன் கடிதமே இல்லை இந்த முறை நான் கேட்கிறேன். எப்போ அவங்க அப்பா, ஏன் கடிதமே இல்லை இந்த முறை நான் கேட்கிறேன். நீ நலமாக இருப்பதாக ராஜசேகரன் சொன்னான், மகிழ்ந்தேன். வியப்பில்லை, தென்றல் சுகமாகவும் கவிதை இதமாகவும் இருப்பது போல் பாலாஜி நலமாக இருக்க வேண்டும். இது எல்லாம் நடத்தும் இறையின் இயல்பாக இருக்கட்டும். நான் அதிகமாக எழுதவில்லை, இருப்பினும் உனக்கு சொல்லி காண்பித்து மகிழ வேண்டியவை நிறையவே உண்டு. மனைவி எப்படி இருக்கிறாள்? கொடுத்து வைத்தவள். எனக்கு மன வாழ்க்கை அலாதியான ஆனந்தம். வாகான வேப்பங்கிளையில் சின்னதாய் சாரப்பலகை கட்டி சுகமாய் ஊஞ்சலாடுவது போல, ஆழமற்ற ஓடையின் இடைவிடாத சலசலப்பில் ஓ சங்கீதத்தில் பாதம் நனைந்து மீன் குறுகுறுக்க பரவசிப்பது போல, ஒரு கவிதையும் அதன் லாகவமும் போல. சக்தி அருள், சக்தி அருள் வேறென்னே. நிழல் தடுமாறும் நிலை போய் நெஞ்சை நிமிர வைப்பதும், அயர்வு பொய்யாகி மனம் வெள்ளமாய் ஆர்ப்பரிப்பதும், நேசம் கொள்ள கொள்ள மூர்க்கம் தவிர்ந்து நமது குணச்சித்திரம் தோலுரித்துக் கொள்வதும், நமது விழுந்துபட்ட பொய்மைகளைக் கண்டு நாமே பரிகசிப்பதும், அட வாழ்க்கை ஒரு நெடுங்கதையாய் சாவகாசமான அனுபவமாய் மகா சுவாரஸ்யமானதாக தோன்றி நிலை பெறுவதும் சக்தி அருளன்றி வேறென்ன நண்பா? நீயும் விச்சுவும் மனைவிக்கு மிகவும் பரிச்சயம். இனி அறிமுகம் வெறும் அடையாளம் காட்டும் சம்பிரதாயமே. அங்கு வந்து போக ஆசை உண்டு. எதற்கும் இல்லை என்றாலும் காலார நடந்தபடி நீ வெற்றிலையை பிராண்டுவதும், நான் உன்னை கிண்டல் பண்ணுவதும், நீ அதை விரும்பி ரசிப்பதும், குளிர்ந்த வீதிகளில் தகதகவென கவிதை இசைத்து மகிழவேனும் நண்பா, நான் கட்டாயமாக அங்கே வந்தே ஆக வேண்டும். பண்ணி வைக்கிறாள் பராசக்தி, பசித்தவனுக்கு பந்தியை தாண்டி என்ன கவலை. சக்தி காக்கிறாள், சஞ்சலம் இல்லை. ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். இதுவும் பாலாஜிக்கு. யாருக்கு யாருக்கு எழுதின கடிதமா எல்லாரும் இவட்டுதான் இருக்கும்.
ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். என்ன ஹோட்டல்? நடுத்தர பெண்ணை போல, நடனம் இல்லாத, சங்கடங்கள் ஏற்படுத்தாத இத்தியாதி. ஒரு அழுக்கு மெத்தை கட்டில், ஒற்றை போர்வை. பராசக்தி, இதுதான் சகிப்புத்தன்மையோ? சுற்றிலும் அவர்கள். என்னென்ன சுவர் முழுக்க அஜந்தா எல்லோரா சித்தன்ன வாசல். அடடடா, அவனவன் தன் வாழ்க்கையை குரல் மாதிரி எழுதி விட்டு போயிருக்கிறான். எவனோ கொஞ்சம் பக்தி பண்ணி இருக்கிறான். சுவர் ஓரத்தில் ஊதுபத்தி உரசிய சாயக்கரை, ஒரு பெரிய கண்ணாடி. ரொம்ப கிட்ட போய் பார்த்தால் கழுத்து காணோமாகிவிடும். கொஞ்சம் தள்ளி நின்றாலோ வெளிச்சம் போதாது. இதில் நமது முகத்தின் தேஜஸ் தாங்கள் அறிந்ததே. நான் கண்ணாடி பார்த்துக் கொள்வதில்லை. அனாவசியமாக நானே வலிய துக்கப்பட்டுக் கொள்வதில்லை. ஒரு டியூப்லைட் படித்தது பாதியில் மறந்து போன லெக்சரர் போல இருக்கிறது. நாம் இருக்கின்றோம், நம்மை சக்தி காக்கின்றாள் பூமி. துயர் எமக்கு பூ. முடிந்தது கதை ஒன்று. மூலையில் முடங்கும் போது முத்து மழை துளிகள், இழை ரத்தினம் ஆயிரம், தத்திமி தோவென சித்தம் சிலிர்த்திட சிங்கார நடனங்கள். ஏதோ கடிதங்கள். அண்டத்தை தாண்டிடும் ஆயிரம் எண்ணங்கள், அடுக்களை வரை செயல்கள். சுப்போ, நான் கேள்வி பண்ணுவேன், ரமணனுக்கு வந்து இது தேவையில்லை, அட்ரஸ் இருந்தா போறோம். இதே மாதிரி தான் எனக்கும் எழுதின கடிதங்களுமே இப்படிதான் ஆரம்பிச்சு, அப்படி போய் மழையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு. ஸோ பாலாஜி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அந்த விதத்தில். பாலாஜி, இந்த மார்கழி நேரத்தில், இந்த வேளையில் நீ வசந்தத்தில் திளைத்து கொண்டிருக்க இந்த கடிதம் தடையா இருப்பினும் பரவாயில்லை என்றே எழுதுகிறேன். அலுவலகத்தின் அசுரப்பிடி உன் திருமணத்திற்கு வரவொட்டாமல் செய்துவிட்டது. தந்தி வாழ்த்துக்கள் போன்ற அனர்த்தங்களை நான் என்றோ தவிர்த்து விட்டேன் என்று நீ அறிவாய். மன வாழ்க்கை வார்த்தையை கவிதையாக்கிவிடும் ரசவாதம், வாழ்க்கைக்கு முழுமை கொடுக்கும் வரம். என்னடா பெரிய முக்தி பக்தி! பாரதி சொன்னானே, காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். ஏழு சுரம் இருந்தால் போதாதா? ராகங்களுக்கு விலாசமா தேடுவது? நன்கு வாழ், மனைவியை காதல் செய், அவளை விட நீ உயர்வு என்று கருதி அறிவீனம் அடையாது. அடக்குவதில் இல்லை, பாலாஜிக்கு திரும்ப எழுதியிருக்கேன், அடக்குவதில் இல்லை வெற்றி, அடக்குவதில் இல்லை ஆண்மை. பெண்மையை தொழுவதும், பேணி வளர்ப்பதும், அன்பு செய்வதும், அதிராதிருப்பதுமே ஆண்மை. மனதை அவள் காலடியில் போட்டுவிடு, அவளுக்கு தெரியும் உன்னை பாதுகாக்க. குளிர்கால கம்பளி மாதிரி மனைவியின் வார்த்தை. மதிக்க கற்றுக்கொள், மதிக்கப்படுவாய். நேசம்தான் பெரிது, மானம்தான் கற்பு, நம்பிக்கையே அன்பு. நான் சுகமாக இருக்கிறேன், பராசக்தியே ஒரு அன்பு தெய்வத்தை எனக்கு மனைவியாக்கி இருக்கிறார். கேளுங்கப்பா, பராசக்தியே ஒரு அன்பு தெய்வத்தை எனக்கு மனைவியாக்கி இருக்கிறாள். உனக்கும் அப்படி ஒரு பேரு கிட்டி இருக்கிறது, உனக்கும் அப்படி ஒரு பேரு கிட்டி உள்ளது என்றே நம்புகிறேன். என்றும் பராசக்தியை மறவாதிரு. ராஜசேகருக்கு பின்னர் எழுதுகிறேன். பிச்சு என்ன ஆனான், ஆகிவிட்டான். கடிதங்கள் உறவுக்கு லேசான அடையாளங்கள் தான். உரையே மூடிய கருமுகில் போர்வைக்கு, ஊரையே மூடிய கருமுகில் போர்வைக்கு ஊசி தூறலை போல. கடிதங்கள் உறவுக்கு லேசான அடையாளங்கள் தான். ஊரையே மூடிய கருமுகில் போர்வைக்கு ஊசி தூறலை போல. சக்தி காக்கிறாள், சஞ்சலம் இல்லை. அதாவது இறைவன் கூட தான் நம்ம சுலபமாக ஈக்குவலாக பேசிக்க முடியும். வேறு யார்கிட்டையுமே ஒரு பிரச்சனை வரும், மனிதர்கள்ட்ட பேசும்போது பிரச்சனை வரும். அதனால தான் என்னுடைய குருநாதர் வந்து ஒரு கேள்வி எழுப்பார், வாட் இஸ் ஹியூமிலிட்டி அப்படின்னு அவரே பதில் சொல்வார். ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஆஸ் யுவர் ஈக்குவல் இஃப் நாட் சுப்பீரியர். அந்த மாதிரி. ஆனால் இறைவன்ட்ட அப்படி கிடையாது, நம்ம இஷ்டமாக பேசிக்கலாம். அப்படி அப்படி ஒரு பேச்சு சின்ன கவிதையாக வச்சிருக்கும். இதை பாருப்பா, நான் ஓர் இடத்தில் இருக்கின்றேன், நீ ஓர் இடத்தில் இருப்பா என்றால் நீ இறைவனாக இருக்க முடியாது, நான் மனிதனாக இருந்து விட்டு போகிறேன். சரியா? நான் ஓர் இடத்தில் இருக்கின்றேன், நீ இன்னோர் இடத்தில் இருப்பா என்றால் நீ இறைவனாக இருக்க முடியாது, நான் மனிதனாக இருந்து விட்டு போகிறேன். இனம் புரியாத இலக்கு நீ, திசை புரியாத பயணி நான் என்றால் நீ இறைவனாக இருக்க முடியாது, நான் எங்கோ முடிவதில் எனக்கு ஏதும் குறைவில்லை. எங்கே நான் அங்கே நீ, எங்கே நான் அங்கே நீ என்பதே உனக்கு நல்ல துவக்கம். எங்கே நான் அங்கே நீ என்பதே உனக்கு நல்ல துவக்கம்.
எதெல்லாம் நான் அதெல்லாம் நீ என்று வரட்டும் ஒரு நல்ல பழக்கம். எங்கே நான் அங்கே நீ என்பதே உனக்கு நல்ல துவக்கம். எதெல்லாம் நான் அதெல்லாம் நீ என்று வரட்டும் ஒரு நல்ல பழக்கம். நானே நீ என என் தமிழ் முழங்க, நீயே நான் என நீ வந்து மயங்க. நானே நீ என என் தமிழ் முழங்க, நீயே நான் என நீ வந்து மயங்க. நானும் நீயும், நீயும் நானும், நானும் நானும், நீயும் நீயும் ஆற தழுவி தீரும் போதும் ஆண்டவனாய் நீ இருந்து விட்டு போ. அடுத்த கவிதையில் வராமல போவாய். சரியா இருக்கா? நண்பர்களை பத்தி சொன்னேன், அதுல ரொம்ப முக்கியமான பங்கு அவங்களுக்கு. கவிதையில மட்டும் இல்ல, ரமணனுடைய கவிதையில மட்டும் இல்ல, அவருடைய ஆன்மீக பாதையிலையும் அது ரெண்டையும் பிரிக்க முடியாது. ரமணனுக்கு எப்படி அதை பிரிக்க முடியாதோ, அந்த குரூப்ல இருந்த ரவியோ, சுப்புவோ, விவிஎஸ்ஓ, இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வச்ச வந்து சோபனா ரவி, ரவியுடைய மனைவி. அவங்க வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில், இன்ஃபேக்ட் இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு பாதையில கூட்டிட்டு போகிறதுக்கு அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அவளை வச்சு ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது. அம்மா மேல அவங்கள வந்து அம்மாவா பார்த்து அவங்கள வச்சு ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. கண்ணா மூச்சியில கண்டு பிடிக்க இல கையி தொடுக இல மாறி ஒரு தென்னோ ஓலையில ஏறி. கண்ணா மூச்சியில கண்டு பிடிக்க இல கையி தொடுக இல மாறி ஒரு தென்னோ ஓலையில ஏறி. இனி என்னானாலும் சரி, என்னாலானபடி எதிலையும் சிக்காம ஓடி தன்னைத்தானே தேடி விளையாடி. ஓஹோ ஒன்னே நினைச்சுகிட்டு ஒன்னா இருந்துகிட்டு ஒன்னே ஊரெங்கும் பார்க்கும் அந்த ஒன்னே கனவெங்கும் சேர்க்கும். ஒன்னே நினைச்சுகிட்டு ஒன்னா இருந்துகிட்டு ஒன்னே ஊரெங்கும் பார்க்கும் அந்த ஒன்னே கனவெங்கும் சேர்க்கும். இந்த மண்ணு புழக்கி ரெண்டு கண்ணு சிரி பழகு மாத்து குறையாத தங்கம். இந்த மண்ணு புழக்கி ரெண்டு கண்ணு சிரி பழகு மாத்து குறையாத தங்கம். அவ மடியில் புரண்டது இந்த சிங்கம். இந்த மண்ணு புழக்கி ரெண்டு கண்ணு சிரி பழகு மாத்து குறையாத தங்கம். அவ மடியில் புரண்டது இந்த சிங்கம். எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க. ஆஹா கஞ்சி போட்ட சட்டை கட்டு படுத்தாது காத்தில் கூட பறக்காது, அதை கழட்டி வைக்க ரொம்ப தோது. இந்த நெஞ்சு குழிக்குள்ள பஞ்சு பறக்கிறத நிறுத்தி தரம் பிரிக்க வேணும், பிரிச்சு நீட்டி திரியாக்க வேணும். ஓஹ மின்னல் அடிச்சாலும் பன்னீர் தெளிச்சாலும் ஜன்னல் கம்பியில பதிஞ்சு ரெண்டு கண்ண கதுப்பும் கொஞ்சம் குழஞ்சு. ஒரு மின்னல் அடிச்சாலும் பன்னீர் தெளிச்சாலும் ஜன்னல் கம்பியில பதிஞ்சு ரெண்டு கண்ண கதுப்பும் கொஞ்சம் குழஞ்சு. ஒரு அன்பால் நெகிழ்ந்து ஆகாசம் முழுசும் அன்னாட எண்ணிக்கிட வேணும், கேட்டா அடுத்தவனுக்கும் சொல்ல வேணும். ஒரு அன்பால நெகிழ்ந்து ஆகாசம் முழுசும் அன்னாட எண்ணிக்கிட வேணும், கேட்டா அடுத்தவனுக்கும் சொல்ல வேணும். இத அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க. ஓஹ ஆணு பொண்ணு இன்னு வேணா செல்ல கண்ணு ஏனோ வந்தலையில் மண்ணு இங்க எல்லாம் ஒன்னேதான் எண்ணு. ஆணு பொண்ணு இன்னு வேணா செல்ல கண்ணு ஏனோ வந்தலையில் மண்ணு இங்க எல்லாம் ஒன்னேதான் எண்ணு. நான் தோணும் படிக்கு ஒரு தோணி துடுப்ப வச்சு தோழாவிகிட்டு மெல்ல போவேன், உனக்கு துன்பம் இல்லை என்ன வாயே. ஓஹ மடியில் தாளாட்டும் மடியில் வாலாட்டும் மாறி மாறி உருவெடுக்கும் இந்த மரம் பறிக்காமே கொடுக்கும். ஓஹ மடியில் தாளாட்டும் மடியில் வாலாட்டும் மாறி மாறி உருவெடுக்கும்
இந்த மரம் பறிக்காமே கொடுக்கும். ஒரு முடிவை நினைச்சுக்கிட்டு முடங்கி கிடப்பதில்ல, மோதாம மோதுது உள்ளே. இது 300 வருஷத்து புள்ளே. ஒரு முடிவை நினைச்சுக்கிட்டு முடங்கி கிடப்பதில்ல, மோதாம மோதுது உள்ளே. இது 300 வருஷத்து புள்ளே. இத அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க. ஒக பார்த்து பழகினாலும் மாத்த முடியாது மனசுக்கும் மனசுக்கும் தூரம், ஒவ்வொரு மனுஷனு தனித்தனியாழம். பார்த்து பழகினாலும் மாத்த முடியாது மனசுக்கும் மனசுக்கும் தூரம், ஒவ்வொரு மனுஷனு தனித்தனியாழம். அட நேத்து பிறந்தவைய காத்து கிடந்தவனை நிறுத்தி வச்சு கதை சொல்லுவான், அடுத்த நிமிஷம் அவனே தள்ளுவான். ஓ இருட்ட கையால புடிச்சு தள்ளாத விடியும் போதுதான் பொழுது, ஒரு நொடியும் மாத்த முடியாது. ஓ இருட்ட கையால புடிச்சு தள்ளாத விடியும் போதுதான் பொழுது, ஒரு முடியும் ஒரு நொடியும் மாத்த முடியாது. இந்த பிரிவில் இருக்குதொரு உறவு, அதை எடுத்து பின்னாம பின்னிக்கிட்டு பழகு. முடிஞ்ச முன்னாலும் பின்னாலும் உதவு. அட ஒன்னா ரெண்டா அவ ஊட்டி வளர்த்தகத கொஞ்சம் நினைச்சாலும் போதும், கண்ணு கோளமா பொங்கிக்கிட்டு போதும். அட ஒன்னா ரெண்டா அவ ஊட்டி வளர்த்தகத கொஞ்சம் நினைச்சாலும் போதும், கண்ணு கோளமா பொங்கிக்கிட்டு போதும். எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க, எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா சொல்லி கொடுத்தாங்க. கடவுளை எப்படி ரொம்ப நமக்கு அணுக்கமா கொண்டு வராரோ, அதே மாதிரி ஒரு சாதாரண விஷயம் தினப்படி நம்ம தினசரி நடக்கிற ஒரு விஷயத்த வந்து அதுலேருந்து ஒரு பெரிய வாழ்க்கை பாடமே கத்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டியும் ஒரு கவிதையில தான் இருக்கு. இப்போ இந்த கவிதையில அப்படிதான், ஒண்ணுமே இல்ல, ஒரு கடலை திங்கறத பத்தி ஒரு கவிதை இது பாருங்க. இந்த கடலை திங்கறத வச்சு ஒரு ஒரு பெரிய விஸ்வரூபமே காமிச்சிருப்பாரு அதுல. இன்னைக்கும் பொருந்தும் கவிதால, கிருஷ்ணன் எப்பவும் கடலை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அப்போ வந்து சின்ன பட்டலம் 10 பைசா, இது நடந்த நிகழ்ச்சி காசு. அதை வாங்கி அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு காட்சி பாக்குறேன். காட்சி என்னன்னு எப்படி சொல்லுவேன், கவிதையில தான் சொல்லுவேன். பட்டம் வாங்கியாச்சு, அதை பிரித்து அதை சாப்பிட்றது ஒரு தனி இது இல்லை, இவ்வளோதான் இருக்கும் மொத்தமே இந்த பொட்டலத்தினுடைய அளவு இல்லையா. பின்ன கீழே ஒரு முடிச்சு வேற இருக்கும், அது அப்படி அப்படி மடிச்சு கொடுப்பான். அது அப்படி மெல்ல அது சூடு இருக்கும் கையில், உள்ளங்கையில் இந்த சூடு தெரியணும். எல்லாரும் கடல் ருசி வந்துருச்சா அப்படி பிரிக்கணும். பிரிச்சோடனே அந்த நியூஸ் பிரிண்ட்டும் வேர்க்கடலையும் சேர்ந்து ஒரு மனம் வரும், அது நல்லா இருக்கும். அப்புறம் அதை எடுக்கணும், ஒரு கடலே ஃபர்ஸ்ட் கடல் மட்டும் அந்த தோல் ஊதி, எதுக்கு ஒரு வெற்றி பெறுமது வேறவங்க, அது ஊதி அப்படி போடணும். இப்படித்தான் கடலை எடுத்து போட்டாரு பாரதியார் பாண்டிச்சேரியில. அந்த புஷ்வண்டின்னு ஒரு ரிக்ஷாவை தள்ளுவாங்க, புஷ்வண்டின்னு பேர். அதுல ஏறி உட்கார போறாரு, எவனும் கடலையை கொண்டு கொடுத்தான், அதை சாப்பிட்டு ஆஹா அமிழ்தம் டே ஓட்டடா ரதத்தை வண்டி புஷ்வண்டி. அவ்வளோ விஷயம் கொடுக்கும் கடலைங்கிறது. 10 பைசா கடலை தான், பாக்கு வெட்டும் நேரம் தான், அதிகம் போனால் 5 6, ஆனால் அதில் ஒரு கச்சேரி உல்லாசம். சரியா, 10 பைசா கடலை தான், பாக்கு வெட்டும் நேரம் தான், அதிகம் போனால் 5 6, ஆனால் அதில் ஒரு கச்சேரி உல்லாசம். லாகவமாக விழுந்த மனதின் லாகவமாக விழுந்து மனது லாகிரி ஏறி என்ன விலை இந்த உலகம் என்று கொஞ்சம் யோசிக்க. ஒரு கடலை உள்ள போன உலகத்தை விலை பேச தோணுது பாரு, என்ன விலை அப்படி போட்டோன்னு, என்ன விலை இந்த உலகம் என்று கொஞ்சம் யோசிக்க அப்பதான் இந்த காட்சியை பார்க்கிறேன். விழுந்த இலையில் பாய்ந்த நாயினும் வெறி கொண்டு ஒரு சிறுமி, ஒரு எச்சல விழுது, ஒரு நாய் காட்டிலும் வேகமா ஒரு சின்ன சிறுமி பாயறாது மேல. விழுந்த இலையில் பாய்ந்த நாயினும் வெறி கொண்டு ஒரு சிறுமி, நாய் முழுங்கிவிட்ட மூளிப்பருக்கையை எண்ணி முகமெல்லாம் விகாரமாகி பிணமா பேயா, சொத்தை கடலையை சொரணை வென்று விட்டிருந்தது.
சரசரம் சொத்தை கடலையை சொரணை வென்று விட்டிருந்தது. சுட்டுது அந்த காட்சி, ரொம்ப கஷ்டம். எங்கேயோ மதுரையில் 82 வருஷம், 1982 எழுதி பார்த்த காட்சி. ஒருத்தர் எழுதியிருப்பார், அதாவது அது ஒரு கிரேஸ் மாதிரி இருந்தது. எதை பத்தின ஒரு கதைனா, சீகல், ஒரு சீகலை பத்தி கதை. என்ன அந்த சீகல் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, எல்லா சீகல்ஸ் கூடயும் அதுவும் வாழ்ந்தது. ஆனா எல்லாரும் இவ்வளவுதான், எல்லாரும் வந்து சாப்பிடுறோம், தினம் கூட்டுக்கு போறோம், வாழறோம். இந்த சீகல் வந்து நாம வந்து வேற விதமா பறந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி. அப்போ விங்ஸை வந்து இப்படி ஒடுக்கி டைவ் பண்ணா இப்படி போகலாமா, இப்படி விரிக்கலாமா, அப்படி இப்படின்லாம் பண்ணிட்டு கடைசியில ஒரு லெவல்ல வந்து ஒரு பறவை வந்து எப்படி எல்லாம் பறக்க முடியுமோ அந்த இதை தாண்டி அது பறக்குது. பறந்த உடனே இட் ரீச்சஸ் அனதர் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு வேறு நிலை, உயிர் நிலையில வேற ஒரு லெவலுக்கு போயிடுது. அதை பத்தி ஒரு புக்கு, அவ்வளவுதான். மொத்தமே ஒரு 80 பக்கமா 85 பக்கமா ஜானத்தன் லிவிங்ஸ்டன்ஸி. அதாவது எல்லார போலவும் இருந்து ஏதோ ஒரு முயற்சியில அந்த நிலையை தாண்டி போயிடுறவங்களுக்காக வந்த புக். அப்புறம் ரிச்சர்ட் பாக் இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம், ரிங் அது இதெல்லாம் எழுதினார். பட் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ எனக்கு பல முறை வந்து ரமணனை பார்க்கும்போது ஜானத்தன் லிவிங்ஸ்டன் சீகல்னு பேரே வச்சிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. சீகல் ஜானத்தன் லிவிங்ஸ்டன் என்ன ஒரு இதுனா, கவனிச்சது என்னன்னா, எல்லாருக்கும் அந்த ரமணனுடைய பாட்டிலேயே வரணும், எல்லாருக்கும் ஒரே உலகம்தான், ஆனா அவனவனுக்கு ஒரு தனித்தனி உலகம் நாமளே அமைச்சிட்டு இருக்கோம் அந்த பாட்டுல. பாண்டிக்கும் அரசனுக்கும் மண்ணில் ஒரே உலகம், அவனவன் மனதுக்குள்ளே தனித்தனி தனி உலகம். ஆண்டிக்கும் அரசனுக்கும் மண்ணில் ஒரே உலகம், அவனவன் மனதுக்குள்ளே தனித்தனி தனி உலகம். உள்ளிருக்கும் உலகத்திலே ஓயாத கலகம், உள்ளிருக்கும் உலகத்திலே ஓயாத கலகம். நெருப்பு நதி பனிப்பாலம் இல்லாதடி கரகம், நெருப்பு நதி பனிப்பாலம் இல்லாதடி கரகம். இதில் என்னடி உறவு பிரிவு, இதில் எத்தனை எத்தனை கதவு. அடம் மின்னல் கிழிக்குது வானம், அதன் மேனியில் இல்லை காயம். பிறக்கும் போது நான் அழுதேன், உலகம் சிரித்தது. இறக்கும் போது நான் சிரித்தேன், ஊரே அழுதது. பிறக்கும் போது நான் அழுதேன், உலகம் சிரித்தது. இறக்கும் போது நான் சிரித்தேன், ஊரே அழுதது. அது தரைக்கு வந்த தவிப்பு, இது சிறகு முளைத்த சிரிப்பு. கொஞ்சம் திரும்பி விழுந்த கணக்கு, ஒரு தீர்ப்பில்லாத வழக்கு. பிறக்கும் போது நான் அழுதேன், உலகம் சிரித்தது. இறக்கும் போது நான் சிரித்தேன், ஊரே அழுதது. அதாவது உலகம் வந்து ஒரு பர்டிகுலர் டிகிரியில வந்து டில்ட் ஆயிருக்கும். நம்மளுடைய பூகோளம் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 23 ஒரு அரை டிகிரி மாறினா கூட எல்லாமே மாறும். இந்த உலகம் இந்த உலகமா இருக்காது, வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய உலகத்தை வந்து வேற மாதிரி மாத்துறதுக்கு நாம ஒரு அரை டிகிரி டில்ட் பண்ணணும். ரமணன் கூட வாழ்ந்த இத்தனை வருடங்கள்ல கத்துண்டது அதுதான், டில்ட் யுவர் ஆக்சிஸ். அதே இதுதான் வாழ்க்கை தான், அதே பிறப்பு இறப்பு நடுவில் இருக்கு, தேடல், குரு கிடைக்கிறது, எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து பாக்குற பார்வை வேறையா இருக்கு. இந்த உலகத்தை பாக்குற பார்வை, மனிதர்களை பார்க்கிற பார்வை, அதான் அவர்கிட்ட வந்த பழக்கம் தான். நம்மள எத்தனை பேர் வந்து நமக்கு காய் கொடுக்கிறவரோ, பேப்பர் போடுறவரோ, ஆட்டோக்காரரோட பேர் தெரியும் தெரியாது. ஆனா எங்க வீட்டுல எல்லாருக்கும், எங்க பேரன்ல இருந்து எல்லாருக்கும் வந்து காய் கொண்டு வரவர் பேர் தெரியும், பூ போடுறவர் பேர் தெரியும், அதுக்கப்புறம் கடையில இருக்கிற பையன் தண்ணி கேன் கொண்டு வரானே அந்த பையனோட பேர் தெரியும்,
அதாவது ஒரு லிங்க் காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றது. குருஜி சொல்வார், உடலோடு இருக்கும்போதே குருன்ற ஒரு உடலோடு இருக்கும்போதே அவருடைய காண்டாக்ட் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ மனிதர்களோட மனிதர் பாட்டம் லைன் ரமணனோடதுன்னு பார்த்தானா, கவிதையோ அவருடைய எந்த கலை துறையில் அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட், எழுத்தோ ஃபோட்டோகிராஃபியோ எதுவாக இருந்தாலும் ஒரு காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதுதான் அவருடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். கவிதையிலையும் சரி பாட்டிலையும் சரி, இங்கே இருக்கிற அத்தனை பேரோடையும் ஒரு பர்சனல் காண்டாக்ட் ஒன்று இருக்கும், அதுதான் தட் இஸ் அதுதான் அவருடைய இதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இசைக்கவியை கேளுங்கள், இன்னும் ஒரு 10 ப்ரோக்ராம் 12 ப்ரோக்ராம் போனால் கூட அதிசயம் இல்லை. அந்த காண்டாக்ட் பிரிங்ஸ் யூ ஹியர். இட்ஸ் நாட் அவருடைய கவிதை பாட்டு இருக்கு, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போனஸ் மாதிரி. இல்லைன்னா ரமணனை சந்திக்கணும் அப்படின்னு வந்தவங்க தான் அதிகமே தவிர பாட்டு கவிதை கேட்கணும் வந்தவங்கிறது இது. ஸோ கடைசியா வந்து ஒரு கந்தன் மேல ஒரு தேங்க்யூ வெரி மச், குட் ஆஃப் யூ. இதுல என்னுடைய குணச்சித்திரத்துல எந்த விசித்திரமும் இல்லை. உங்களுடைய குணச்சித்திரத்துக்கும் என்னுடைய குணச்சித்திரத்துக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அதாவது அடிப்படையில் நமக்கு வேற்றுமை இல்லை, ரொம்ப வெளியிலையும் நமக்கு வேற்றுமை இல்லை, நடுவில் நம்ம கவனிக்க தவறுறோம். இது ஒரு சுவாரஸ்யமானது பார்த்து. அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஆன்மாக்கள், இதில் என்ன வேற்றுமை இருக்க முடியும், அதில் எந்த குணமும் இருக்க முடியாது. சர்ஃபேஸில் மேலே என்ன இருக்குது, ஒரே விஷயம்தான் இருக்குது, நம்முடைய கண்டென்ட் இஸ் தி சேம், அதுக்கு பேர் இக்னோரன்ஸ், அவ்வளோதான், அறியாமை தான். கலர் தான் வேறு, என்னுடைய அறியாமை நீலம், உங்களுடைய அறியாமை சிவப்பு, இப்படி இருக்கும். நீலம் தான் பெரிய கலர்னு நான் நினச்சிக்கிறேன். இதை விட்டுருணும், இந்த மேலே இருக்கிற இந்த சர்ஃபேஸ் டிஃபரன்சஸ் ஆர் சூப்பர் ஃப்ளூயஸ் விட்டுருணும். அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக ஒற்றுமை, அது ஹார்ட் வார்மிங், அது பிடிச்சிக்கணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் நமக்கு மனசும் உயிரும் கலந்துருக்கு பாருங்க, அதை வச்சுக்கணும். நம்ம வந்து கையால் ஒருவரை தொட நினைக்கிறோம், அதுக்கு பதிலாக மனதால் உயிரால் இன்னொரு உயிரை தொட நினைக்கணும். தொட்டோம்னா அது எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த வாழ்க்கையை மாறி போகும். எனக்கு வந்து ஹிமாலயாஸில் ஒரு 40 நாட்கள் தொடர்ந்து தன்னந்தனிமேல நாட்கணக்கில் இருந்திருக்கிறது, என்ன சோற என்னவோ தென்னென்ன தெரியாமல் இருந்திருக்கிறது சௌகரியமாக தான் இருந்து, மக்களோடு மக்களாக இந்த பாரதிய வித்யா பவனங்களோடு இருக்கிறது அதை விட இனிமையாக தான் இருக்குது எனக்கு. 63 உற்சவம் போனால் கிருஷ்ணன் வந்து படம் படமாக போட்டு கவிதையில் கிருஷ்ணன் எனக்கு நினைவுபடுத்துவான். வந்து அங்கே போனால் அந்த கூட்டத்தை பார்த்தா முழுக்க நம்ம எவ்வளோ பெரிய குடும்பம்டா நம்ம குடும்பன்ற மாதிரி இருக்கு. பார்த்தா பக்தர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் போய் அவங்கள்ட்ட நீங்கள் நான் எனக்கு வந்து ஆட்டோவில் ஏறுனா போதுங்க, அந்த டிரைவர் பேச ஆரம்பிச்சிருவார் சுத்தமாக கதை, அவருடைய சுய சரிதம் அது பரவாயில்ல, அது கதை சொல்லட்டும், ஆனால் இப்படி திரும்பி பார்த்தே பேசுவாருங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி பார்த்து பேசுறாரு. அதுல இருக்கிற பிரச்சனை, நானும் இவரும் சந்திச்ச முதல் முறை ஆட்டோல கூட்டிட்டு போனான்னா அவர் ஃபுல்லா பேசிட்டு கடைசியில் நாங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை பேசாம வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போனார். ஆமா, நமக்கும் பிரைவசிக்கும் ஸ்தான பிராப்தி கிடையாது, வராது அப்படி லேஸ்ல வராது. ஆக்சுவலா இவர் தான் இந்த சினிமால எல்லாம் ஹீரோ ஹீரோயின் இருக்கும்போது பின்னாடி ஒரு 50 பேர் வந்து லல்லலா பாடிட்டு இருப்பாங்க, பர்மனெண்டா ஒரு 20 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. நீ அப்படி சொல்றியா, நான் இப்படி நினைச்சேன் முரளி, விவேகானந்தர் சொல்ல நான் சொர்க்கத்தில் நுழையும் போது ஆயிரக்கணக்கான மக்களோடு உள்ளே நுழைவேன் இருப்பாரு. அந்த பரம்பரை தானே, ரசிக்க கூட எல்லாரும் இருக்கணும், இதுதான் அப்பதான் வாழ்க்கை ருசிகரமா இருக்கும் இல்லையா. அன்புதான் முக்கியம். செவ்வாய்க்கிழமையா இருக்கு, கந்தனை வணங்குவோமா, எப்போதோ எழுதின பாட்டை அப்படி எடுத்து படா படுத்துறியம்மா நீ. 34 வருடங்களுக்கு முன்னால எழுதின பாட்டு எனக்கு அது மெட்டும் ஞாபகம் இல்லை, அதுவும் ஞாபகம் இல்லை. என்ன பண்றது, மனைவியை கேளுங்கள் வச்சிருக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு. பார்ட் 2வா? இதுவே பார்ட் 4 மாமா, நீங்க பார்ட் 16 ஆச்சே இது. ஓ இதுக்கு சொல்றீங்களா, இது பார்ட் 4, வேற எதுமா நினைச்சிராதீங்க, ஒன்றினுடைய தொடர்ச்சியான 4. ஓகே, நான் தான் இளைய வித்வான் மாமா, யாரும் கிடைக்கலன்னா நான் வந்துருவேன் மேடம். அவசரத்துல எனக்கு டக்குன்னு யாரும் கிடைக்கல, இப்ப நான் வரேன் அப்படின்னா. அதுக்கு முன்னால முருகராஜ் வந்து ஒரு கேள்வி ஒன்ன கேட்க சொன்னார். ஆமா, பட்டுப்படவே இல்லையாமே உங்ககிட்ட, அது என்ன அப்படின்னு கேட்க சொன்னார்.
ரமணன் வந்து மகா பெரியவா பத்தி சங்கரா டிவியில பேச ஆரம்பிச்சார். ஆரம்ப கட்டத்துல நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். அவரை பத்தின சில இன்சிடென்ட்ஸ், யார் யார் எழுதியிருக்கிறாங்களோ அதெல்லாத்தையும் ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு 18 நிமிஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 இன்சிடென்ட் ஆகுது அங்கே இங்கேருந்து எடுத்து கொடுக்கணும். அதில் மகா பெரியவை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தப்போ அவருக்கு பிடிக்காதது 2 அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. 3, ஒன்று வந்து காஃபி குடித்தா பிடிக்காது அவருக்கு. அந்த காஃபி பழக்கத்தை ரொம்ப சொன்னார். ஏன்னா அது வந்து காலம்புற நேரத்தில் கை காலெலாம் நடுங்கவே ஆரம்பிச்சிருது பல பேருக்கு அந்த காலத்தில். அதனால் காஃபி குடிக்கிறத பழக்கத்தை விடுங்கோ அப்படின்னார். 2வது வந்து இந்த பட்டு, அது அந்த பூச்சியை வந்து கொன்று அதுலேருந்து வர நூல், அதனால் அவருக்கு பட்டு மேலே பட்டு உடுத்தலைன்னா நல்லது அப்படின்வார். 3வது பெண்கள் வைரம், அப்போ இருந்தது போல இருக்கு, வைரத்து மேலே ரொம்ப ஒரே அதுக்காக வேண்டி வயத்தை கட்டி வாய கட்டி வாங்கினா போல இருக்கு. ஸோ எங்கிட்ட அந்த வைரம் இல்லாததுனால அது பிரச்சனை இல்லை. பட் அவருக்கு அவரை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசுகிறோம், அவர் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ மகா பெரியவா வாஸ் லிட்ரலி அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஏன்னா தினம் பேச பேச என்னமோ அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப இருந்த மாதிரி இருந்தது. அதனால டிசைட் பண்ணேன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இனிமேல் பட்டு உடுத்தக்கூடாதுன்னு. ஒரு 55 புடவை இருந்தது, கல்யாணத்துலேருந்து சேர்த்து வைத்தேன். 2015 ஆகஸ்ட் அப்போ வரைக்கும் இருந்த புடவைகள் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டு கட்டுறது இல்லைன்னு டிசைட் பண்ணேன். ஓகே அமருகிறா சார். அது வேற, இந்த வைரம்லாம் வேண்டான்னு அவர் சொல்லலையே, அந்த வைரம் வேற. காற்றை போய் அருவமின கண்ணயர்ந்ததும் காற்றை போய் அருவமின கண்ணயர்ந்ததும் தேகம் என்னும் ஊற்றை போய் உருவமென ஒடுங்கியதும் காற்றை போய் அருவமென கண்ணயர்ந்ததும் தேகம் என்னும் ஊற்றை போய் உருவமென ஒடுங்கியதும் இன்னமுத பேற்றை இன்னமுத பேற்றை போய் கனவென்ற பேதமையும் போய் கந்தன் இளநாற்றை போல் நடமாட நான் செய்த தவம் எண்ணி கந்தன் இளநாற்றை போல் நடமாட நான் செய்த தவம் எண்ணி அகமும் புறமும் கரம் தழுவும் கணம் சிவகுமாரன் என்னை இகம்பரம் என்னும் இரு கரங்களினில் ஏந்துவான் அகமும் புறமும் கரம் தழுவும் கணம் சிவகுமாரன் என்னை இகம்பரம் என்னும் இரு கரங்களில் ஏந்துவான் துயர் புகவிடாத பெரும் பொழுதவாவும் சடை புரளும் கோலம் துயர் புகவிடாத பெரும் பொழுதவாவும் சடை புரளும் கோலம் ஒரு நகவிளிம்பு நிலவை கடலாக்கிய நாதன் பாதம் துயர் புகவிடாத பெரும் பொழுதவாவும் சடை புரளும் கோலம் ஒரு நகவிளிம்பு நிலவை கடலாக்கிய நாதன்
பாதம் கூவி பறந்த குயில் குறிப்பொன்றும் உணராமல் கூவி பறந்த குயில் குறிப்பொன்றும் உணராமல் மேவி பறந்த ஒளி மேன்மையும் அறியாமல் பாவி பாவி என்று பரிதவித்தேன் பாவியே பாவி பாவி என்று பரிதவித்தேன் பாவியேன் ஆவி தேகம் அனைத்துமாகி அனைத்தனே ஆறுமுகனே ஆவி தேகம் அனைத்துமாகி அனைத்தனே ஆறுமுகனே அருமுகனே சரணம் சரணம் என அனுதினமும் ஸ்மரணம் ஸ்மரணம் அருமுகனே சரணம் சரணம் என அனுதினமும் ஸ்மரணம் ஸ்மரணம் சிறுபகை வென்று சிவந்தன கண்கள் தீர்ந்தன திசையின் புஜங்கள் சிறுபகை வென்று சிவந்தன கண்கள் தீர்ந்தன திசையின் புஜங்கள் திருவருளா அவன் திருவடிவாயன திணறி தவித்திடும் நெஞ்சில் திருவருளாவன் திருவடிவா என திணறி தவித்திடும் நெஞ்சில் உருவம் எடுத்தன பண்கள் ஒளிமயமாகின கண்கள் உருவம் எடுத்தன பண்கள் ஒளிமயமாகின கண்கள் காமுரு என்றது வெளிமனம் முருகா என்றது உள்மனம் காமுரு காமுரு காமுருகா காமுரு என்றது வெளிமனம் முருகா முருகா என்றது உள்மனம் பூமலராதது ஒரு தினம் புல்லே மலர்ந்தது மறுதினம் பூமலராதது ஒரு தினம் புல்லே மலர்ந்தது மறுதினம் தீ ஊரெரித்தது ஒரு தினம் திரியில் நின்றது மறு கணம் தீ ஊரெரித்தது ஒரு தினம் திரியில் நின்றது மறு கணம் ஆம் என சொல்லிய தருணம் நெஞ்சில் ஆறுமுகன் சுகநடனம் ஆம் என சொல்லிய தருணம் நெஞ்சில் ஆறுமுகன் சுகநடனம் நெஞ்சை பிளந்து அஞ்சும் தகர்த்த கஞ்சமலர்ப்பதம் சரணம் நெஞ்சை பிளந்து அஞ்சும் தகர்த்த கஞ்சமலர்ப்பதம் சரணம் குஞ்சரி மகிழ்ந்து கொஞ்சியும் மிஞ்சிய செஞ்சுடரின் பதம் சரணம் குஞ்சரி மகிழ்ந்து கொஞ்சியும் மிஞ்சிய செஞ்சுடரின் பதம் சரணம் அஞ்சேல் அஞ்சேல் என்றெதிர் வந்த ஆறுமுகன் பதம் சரணம் அஞ்சேல் அஞ்சேல் என்றெதிர் வந்த ஆறுமுகன் பதம் சரணம் அஞ்சு புலன்களும் பஞ்சு பறந்திடும் அழகு புயலே சரணம் அஞ்சு புலன்களும் பஞ்சு பறந்திடும் அழகு புயலே சரணம் கஞ்சமலர் பதம் சரணம் செஞ்சுடரின் பதம் சரணம் ஆறுமுகன் பதம் சரணம்
அழகு புயலே சரணம் ஆறுமுகன் பதம் சரணம் அழகு புயலே சரணம் சுப்பிரமணியோம் 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 சொல்றியா. இத்துடன் இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருகிறது. நாளை மாலை 6 மணிக்கெல்லாம் வரணும்ட்டு மோகனுடைய கட்டளை. நாளைக்கு காலங்களில் அவன் வசந்தம் தொடர் நிகழ்ச்சியினுடைய 28வது பகுதி. நம்முடன் பங்கு கொள்பவர் நீதி அரசி திருமதி பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள். நல்ல அருமையான பாடல்கள், ஒரு நல்ல சுவையான தகவல்களோடு ஒரு விருந்து உங்களுக்கு தயாராக காத்திருக்கிறது. அனைவரும் ஒரு 6 மணி சுமாருக்கு இங்கே வந்து அருள் செய்ய வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 25ஆம் தேதி மாலை உங்கள் அனைவரின் ஆசையோடும் வாழ்த்துக்களோடும் மீண்டும் அமெரிக்க பயணம் செல்லுகிறேன். 2 வாரங்களுக்கு பிறகு திரும்பி வந்து விடுவேன். மே மாதம் எல்லா நிகழ்ச்சிகளும் உண்டு என்கின்ற எச்சரிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built. Built with love and care. And in time, they will become our strongest bond.